திராவிடன்னு சொல்லிக்கலாம், இந்தியன்னு சொல்லிக்கலாம், எது வேணா நம்ம சொல்லிக்கலாம், மகிழ்ச்சியா சொல்லிக்கலாம். இதை பத்தி பேசினா பேச மாட்டலாம், யாருமே பேச மாட்டோம். ஒரு ஜாதியற்ற சமூக உருவானம், அது ஒரு ஜாதியற்ற சமூக உருவானத்தை வறுமையை ஒழிக்க முடியும். ஏன்னா ஜாதி கட்டமைப்பு தான் வறுமையே இருக்குது. அதனால வறுமையை ஒழிக்கணும்னா ஜாதியற்ற சமூகம் உருவாகணும். அதனால வந்து இதை பத்தி பேசணும்னா பேச மாட்டலாம். ஏதோ ரெண்டு சமூகத்துக்கு வேண்டிய பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். 20 பேர் வெட்டினாங்க, 20 பேர் ஜெயில், 2 பேர் இறந்துட்டாங்க. இது அநீதினு சொல்லிட்டு இந்திய வரைக்கும் எந்த கட்சியில் கூட வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்கிறேன். அந்த குழந்தையை வச்சுருக்குது, ஒரு குழந்தை அது பார்த்தோன்னா 18 வயசு தான் ஆகுது. அந்த குழந்தை 18 வயசில் தாலி ஏற்றுறது, கல்யாணம் ஆகி 18 நாளில் தாலி ஏற்றுக்குது. இன்னொரு குழந்தை 18 மாதத்தில் தாலி ஏற்றுக்குது. அந்த குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் பார்த்தோன்னா கல்யாண தாலினோட போட்டது. யார் ஓட்டு போட்டாங்கன்னா, இந்த வெயிலில் உச்சி வெயிலில் லைன் நின்று ஓட்டு போகிறாங்க. யாருக்கு? ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும், எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு வரிசையாக நின்று ஓட்டு போட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க. வந்து ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க பார்த்தா யாருமே ஆறுதல் சொல்லுவாங்க. சாத்தாங்குளத்தில் 2 உயிர் போச்சு, கோட்டாப்பட்டி போட்டு போனாங்க, 20 லட்சம் ரூபா கொடுத்தாங்க நிதி. இவங்க போய் 25 லட்சம் கொடுத்தாங்க, அரசாங்க நிதி இருந்தால் 20 லட்சம், 25 லட்சம் தான். அது மனித நேயம், கொடுக்க வேண்டியது தான், பார்க்க வேண்டியது தான். அதே போல் இந்த ஒடுக்கப்பட்ட சாகும் போது யார் வரமாட்டேங்குது. அப்போ வெற்றம் குத்துகிறவங்க விட வேடிக்கை பார்த்துக்கலே இதை பார்த்துருக்கிறான் பற்றியா? கொலக்காரனோட கொடூரமானது, கொலக்காரனோட கொடூரமான வேடிக்கை பார்த்துருவோம். இங்கே இருக்க அந்த குழந்தைங்களுக்கு எந்த நிதியும் கிடைக்கல, எந்த கட்சி எந்த யாருமே வந்து ஆறுதலே சொல்ல. ஆனால் நம்மளுக்கு வேண்டிய பாபா சாஹிப் அரசு நம்மளுக்கு நிறைய விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டு, பாபா சாஹிப் பிள்ளைங்களா இருக்க நம்ம தான் ஒரு ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும். ராஜ்யத்த சமூகத்தை நம்மளால தான் உருவாக்க முடியும். அவர் சொன்ன பாதியை நீங்கள் கடைபிடிச்சிட்டீங்கன்னா இது எல்லாமே மாற்றம் வரும், எல்லாமே நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஆனால் பாபா சாஹிப் பிறந்த நாள் மட்டும் கொண்டாடக்கூடாது. நிகழ்ச்சி இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் இப்போ ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணுவார். என்னடாண்ணா ஃபுட்பால் நடக்குதா? போலீஸ் வந்து நிப்பாட்டாங்க, ஏன்னா நடத்தக்கூடாது. என்னென்ன ஜனங்கள் இருக்குது, டாஸ்மாகல ஜனங்கள் இருக்குது, அதை போய் தடை பண்ண மாட்டான். ஒரு விளையாடுற குழந்தைங்கிட்ட ஆரோக்கியமாக கால் கொண்டு விளையாடுற குழந்தைங்கிட்ட அங்கே போய் நிற்பாங்க. ஏன்னா அதிகாரம் இல்லாத மக்கள், அதிகாரம் இல்லாத மக்கள். நீ 2020 மேட்ச் நடக்குது, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, 20,000 கோடி ரூபாய் இன்னைக்கு கேம்பிளிங் நடக்குது, ஜூதாட்டம் நடக்குது, அது மேட்ச் நடக்குது. கால் பந்து விளையாடுற போய் காவல்துறை பிடிப்பட்டான். என்னென்னா அதிகாரம் இல்லாத மக்கள், இந்த மக்கள் யார் வேணா எதுனா சொல்லலாம். ஹோட்டலில் என்ன வந்து கையெல்லாம் நிற்கிறேன்மா, என்ன லுங்கி கட்டுக்கிறேன்னு கேட்பான் போலீஸ். அதே அண்ணா இதை பார்த்தா வண்டி மேலே கிளாஸை வச்சு நின்று அவனை போய் கேட்க மாட்டான். ஆனால் சேரியில் வந்தால் லுங்கி கட்டு.